ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பல முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண முடியாட்டியும் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மால் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது ஒரு அவேர்னஸுக்குரிய தகவல் இருக்குது. இந்திய சகோதரர்கள் யாராவது இந்த மாதிரி சம்பவம் உங்கள் நாட்டில் நடக்குது அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவி பண்ணுங்கள். இலங்கையில் இப்போதைக்கு சில ஏஜெண்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலி வீசா குவைத்துக்கு நாங்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்களை அனுப்பி வைப்போம், 21 லட்சம் வேணும், 21 லட்சம் கட்டுங்க, உங்களை குடும்பத்தோடு நாங்கள் குவைத்துக்கு அனுப்புவோம், நீங்கள் குவைத்தில் போய் அங்கே வேலை தேடிக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை தேடி ரூம் தேடி அதுக்கப்புறமா புள்ள குட்டிங்களோட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு 21 லட்சத்துக்கு வீசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் விசிட் வீசா மூலம் நீங்கள் உள்ளே போகலாம், 6 லட்சம் செலவாகும், அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் வேலை தேடி அக்காமல் அடித்து கொள்ளலாம் இப்படின்னு ஒரு குழு சொல்லியிருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. ஒரு சிலர் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை, நீங்கள் வந்து விசிட்டில் வந்துருக்கீங்க, இன்னும் 3 மாதத்தில் மறுபடியும் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பதட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க. யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. விசிட் வீசாவில் வாரதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். விசிட் வீசாவில் குவைத்தில் வேலை தேட முடியாது, அதுக்கு இங்கே இடம் இல்லை. கத்தார், துபாய் போன்ற நாடு முடியும், ஆனால் இந்த நாட்டில் குவைத்தில் வந்து அது முடியாது. அதே மாதிரி ஃபேமிலி வீசா அப்படின்றது வந்து அங்கே இருந்து நம்ம இங்கே வர முடியாது. இங்கே கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் 800 தினார், அதுவும் இப்போதைய புதிய சட்டம், 800 தினாருக்கு மேலே யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்தை எடுக்க முடியும். அந்த சட்டமும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போதைக்கு கவர்மெண்ட் செக்டர், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், முக்கிய அரசு நிறுவனங்களில் அரசு அதிகாரம் பெற்ற சபைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்போதைக்கு அதை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு முக்கியமான ஆட்கள், குறிப்பாக இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள், இந்த மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு தான் இப்போதைக்கு இந்த பெர்மிஷனாக வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக தான் வெளியில் உள்ளவங்களுக்கு கொண்டு வருவாங்க. அதுவும் இந்த நாட்டில் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும், 800 தினாருக்கு மேலே சம்பளம் எடுத்து. நாட்டிலிருந்து புள்ள குட்டி புருஷன் பொண்டாட்டின்னு குடும்பத்தோட விசிட் வீசாவிலேயோ அல்லது ஃபேமிலி வீசாவிலேயோ இங்கே வர முடியாது. அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை மாதிரி வந்த நிறைய பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அப்படின்ற பேரில் நாட்டுக்கும் போக முடியாமல், எங்கேயும் வேலையும் செய்ய முடியாமல், பாதுகாப்பு இல்லாமல் திக்கி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில். உங்களுடைய பணத்தையும் இழந்து உங்களுடைய நிம்மதியையும் இழந்துடாதீங்க. இப்படி பொய்யான ஏஜென்ட்களை நம்பி ரொம்ப கவனமாக இருங்க. தெரியாத நண்பர்களுக்கு இதை கட்டாயம் சொல்லுங்கள். பிரித்தானிய பிரதமரின் அழைப்பின் பேரில் இளவரசர் ஷேக் மெஷால் அஹமட் அல் ஜாபர் அல் சபா லண்டனில் நடைபெறும் முதலீட்டு அலுவலக கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய இராச்சியத்திற்கு செல்கின்றார். அவர் லண்டனுக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு தானே தோணுது. அவர் போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே அமைச்சரவையில் முக்கியமான தலை ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே இன்னொரு சட்டம் புதிதாக அமலுக்கு வரும். தூங்கி எழுப்பினா அடுத்த சட்டம் ரெடியாகிருக்கும், பார்க்கலாம் நாளைக்கு என்ன சட்டம் வருதுன்னு. கடல்சார் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபையின் தலைவர் அல்கந்தரி, மீனவர் சங்கத்தின் துணை இயக்குனர் மற்றும் விவசாய மற்றும் மீன்பிடி ஆணையத்தின் துணை இயக்குனர் ஆகியோரை சந்தித்தார். தொழிலாளர் பற்றாக்குறை, குறிப்பாக கடல் தொழிலுக்கு செல்லும் மீனவர்களுக்கான பற்றாக்குறை பற்றிய விவாதமும் இடம்பெற்றது. குறிப்பாக இது சம்பந்தமான பிரச்சினைகளில் விவசாயம் மற்றும் கடல் தொழில், இது இரண்டிலையுமே இப்போதைய சூழலில் நிறைய தொழிலாளர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. இதே சூழல் தொடர்மாக இருந்தால் குவைத்தில் வந்து விவசாயத்திலையும் பாரி ஒரு சிக்கல் ஏற்படும். அதே மாதிரி குவைத்தில் மீன் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், மீனவர்களுக்கான விசாவை இன்னும் இவங்க வந்து வழங்கலை. மீனவர்களுக்கான விசாவை வழங்கிட்டாங்கன்னா வேறு நாடுகள்லேருந்து மீனவர்களும் வருவாங்க. குறிப்பாக எகிப்தியர்களையும் தாண்டி நம்மளுடைய நாடுகள்லேயும் எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க மீனவர் விசாவை திறந்துட்டாங்கனாலே போதும். ஷூக் ஷார்க் தொழிலாளர்கள் நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்குது. ஷூக் ஷார்க்கை காலி செய்யும் முடிவை ரத்து செய்ய நீதி அமைச்சகத்துக்கு எதிராக தேசிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை வணிக நீதிமன்றம் நிராகரித்தது. உடனே அந்த கம்பெனியை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் குவைத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு கம்பெனியோ இல்லை எந்த ஒரு வியாபார தலமோ உடனே இழுத்து மூடுங்க, காலி பண்ணுங்கன்ற சட்டத்தை அவங்க நிறுவும் போது அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி சிந்திக்கிறது ரொம்பவும் குறைவு. இதில் கூட இப்போ நிறைய தொழிலாளர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியல. ஏற்கனவே சம்பளம் கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்துச்சு. கசேஷன் நீதிமன்றம், குடிமக்களின் உரிமைகளுக்குள் அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை சுதந்திரங்களில் இயக்க சுதந்திரம் ஒன்றாகும்.
மேலும் நிரந்தர பயணத்தை தடுப்பது அனுமதிக்கப்படாது. பொது நலன் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த சுதந்திரத்தின் மீது கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகளை வைப்பதற்கான அனுமதி உட்பட சட்டத்தின் விதிகளின்படி தவிர இயக்க சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு தடை செய்கிறது. என்னடா ஒண்ணுமே புரியலன்னு பாக்குறீங்களா? இந்த நாட்டு குடிமக்களுக்கு வேற நாடுகள்ல போய் நிரந்தரமா தங்குறதுக்குரிய அனுமதியை வந்து வழங்குறத தடை செய்யறாங்க. இதுல நிறைய பேர் பெதுவுன்கள் இந்த நாட்டுல இருந்து குடியுரிமை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க. இதை வந்து இப்போதைக்கு தடை செய்கிறதுக்குரிய முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பெண் செஞ்ச தவறால் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஆகிருக்குது. அழகியல் கலை நிபுணர் ஃபேஷனிஸ்டா இவங்க செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா, போதையை போட்டுட்டு போய் ஒரு சிக்னலில் ரெட் சிக்னல் விழுந்த பிறகும் தாண்டி போயிருக்காங்க. அந்த செகண்டில் அடுத்த பக்கம் இருந்து வந்த வண்டி வந்து அடிப்பட்டத்தில் 3 பேர் இப்போதைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஓட்டுநர்களுக்கான சட்டங்களை வந்து இன்னும் கடுமையாக்கிட்டு வராங்க. இவங்களை வந்து வெறும் 10 நாளைக்கு தான் சிறையில் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிரான சட்டங்களை சரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க. நம்மளுக்கு தான் இதால் பெரிய தொல்லை உருவாகி இருக்குது. போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு துறைக்கான தொழில்நுட்ப அலுவலக தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் ஹகுகி ஹாலித் அல் அத்வானி சிறப்பு தேவையுடையவர்களுக்கான வாகன நிறுத்துமிடங்களில் அபராத தொகையை 15 தினார்களிலிருந்து 100 தினார்களாக உயர்த்தியதன் மூலம் விதிமீறல்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பார்க்கிங்கில் வண்டி போடலாமா போடக்கூடாதா, இல்லை நம்மளுக்கிட்ட காடு இருந்தாலும் வண்டி போடலாமா. இதில் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய கார்டு ஒன்று உங்கள் மாமாவுக்கு இருக்கும், இல்லைன்னா உங்கள் பாபாவுக்கு இருக்கும், சரி. அந்த கார்டு யாருக்கு உரியதோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் மாமாவோட போகிறீங்க, அவங்க பேரில் தான் கார்டு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். நீங்களும் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிப்பாட்டி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வண்டியை விட்டு நீங்களும் இறங்கி போகலாம். ஆனால் இந்த கார்டில் உள்ள மாமா வரலை, அவங்களுக்கு பதிலாக அவருடைய பாபா வேற ஒரு பாபா வந்திருக்கிறாரு, அவங்க வீட்டு பிள்ளை யாராவது வந்திருக்கு, இல்லை இதை இடத்துல நிப்பாட்டவே முடியாது. கார்டு இருந்து தனியாக நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ இல்லை எங்கேயாவது போகிறீங்க, நீங்களும் நிப்பாட்ட முடியாது. வேறு இது இல்லாமல், இந்த கார்டு இல்லாமல் யாருமே நிப்பாட்டவே முடியாது. அப்படி நிப்பாட்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 100 தினார்லேருந்து 500 தினார் வரைக்கும் ஃபைன் மற்றும் அதோடு சேர்ந்து வழக்கு கூட தாக்கல் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. சுவைக் இண்டஸ்ட்ரியல், அர்தியா இண்டஸ்ட்ரியல், ஜிலீப் ஷோக், ஃபர்வானியா, ஹைதான் 98 நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் 6 பேர் வந்து போலியான மருத்துவ மையங்களை வைத்திருந்தவங்க, மற்ற 92 பேர் பணிச்சட்டம் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வணிக தலங்களில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. காதிமில் வேலை செய்வாங்க, அக்காமா இல்லாதவங்க வேலை செய்வாங்க, அல்லது ஷூனில் ஏதாவது ஒரு கம்பெனியில் இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 ஹவர் 6 ஹவர் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஜாப் பண்ணுவாங்க. இப்படியானவங்களை தான் தொடர்ந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு குவைத்தில் வந்து இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க குறைஞ்சது ஒரு 5000 பேர், தமிழ் நியூஸை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3000 பேருக்கு மேலே துடித்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சிங்கள நியூஸில் ஒரு 5000 பேரோ 6000 பேரோ பார்க்குறாங்க, சரி. அதையும் தாண்டி எத்தனையோ பேர் வந்து குவைத்தில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர். ஆனால் பிடிபடுறவங்க நம்ம நியூஸ் பார்க்குறவங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யாராவது பார்க்குற யாராவது ஒருத்தர் இது பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். பணிச்சட்டத்தையும் குடியிருப்பு சட்டத்தையும் மீறுறதுன்னா என்ன, எதுக்காக இப்படி கைது பண்ணுறாங்க அப்படின்றது. அதனால தான் நம்ம எப்போவுமே தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு வந்தீங்களோ அதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே வேலை செய்ய முடியாது. நீங்கள் ஹவுஸ் டிரைவராக வரீங்களா, அந்த ஹவுஸில் மட்டும்தான். நீங்கள் எந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அந்த வீட்டில் தான் வேலை செய்யணும். வீட்டு பணிப்பெண்ணாக வரீங்களா, அந்த வீட்டில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும். நர்சிங்காக வரீங்களா, நர்ஸ் தான் செய்யணும். இப்போ நீங்கள் பணிப்பெண் வீசாவில் வந்து வெளியில் 300 தினார் கொடுத்து அக்கா மாடிச்சிட்டு போய் ஹோம் நர்சிங், இல்லைன்னா பிள்ளைங்களை பார்க்குறது, வயசானவங்களை பார்க்குறது, அல்லது கடைகளில் வேலை பார்க்குறது, இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக கைது பண்ணப்படுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5 ஹவர் தான் வேலை, அதை முடிச்சுட்டு அப்புறமா பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கயாவது தேடுறீங்க அப்படின்னாலும் அதுவும் செய்ய முடியாது. அதுக்குமே குவைத்தில் இடம் இல்லை. ஒரு வேலை இப்படியெல்லாம் செஞ்சு பிடிப்பட்டிங்கன்னா அவ்வளோ பேரையும் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க, அதுக்கு பிறகு குவைத்துக்கே வர முடியாத மாதிரி. ரொம்ப கவனமாக இருங்க. சுவைக் இண்டஸ்ட்ரியல்ல ஒரு வேர் ஹவுஸ்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. வெவ்வேறு பகுதிகள் இருந்து 4 தீயணைப்பு படைக்குழு விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மிகவும் போராடி தான் தீயை அணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் பொருட்கள் மற்றும் பல முக்கியமான பொருட்கள் உள்ள ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேர் ஹவுஸ்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கலாம், அல்லது முகாமையாளர்களாக இருக்கலாம், தீ கட்டுப்பாட்டுக்குரிய பொறிமுறைகளை கவனமாக
உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான பாதுகாப்புகளையும் சரியாக இருக்கான்றதை மேம்படுத்திக்கோங்க. கிளீன் குவைட், சுத்தமான குவைட் அப்படின்ற துணிப்பொருள் ஆரம்பித்த குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்துமே வந்து அவேர்னஸை வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்தில் பல இடங்கள்லையும் தொடர்ந்து சுத்திகரிப்பை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குப்பைகள் எங்கேயாவது பீச்சிலேயோ பார்க்லேயோ போட்டிங்கன்னா 500 dinar அபராதம், ஒரு சாப்பிட்ற டொபி பேப்பரை நீங்கள் கீழே போட்டாலும். அதே போல் ரோட்டோரமாக குப்பை தொட்டிகளுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது வீடுகள் வாடகைக்கு இருந்துட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது பழைய அவங்களுடைய பொருட்களை சுமந்து போக முடியாமல் எங்கேயாவது உரமாக வச்சுட்டு போவாங்க, பேக்கில் கட்டி வச்சுட்டு போவாங்க. அந்த பேக்கில் கட்டியிருக்கிற பொருட்களை நீங்கள் பேக்கெல்லாம் பிரித்து அதை எல்லாமே கொட்டி அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தேவையானத்தை எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியோ போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 500 dinar, 100 dinarலேருந்து 500 dinar வரைக்கும் அபராதம், வழக்கு கூட தாக்கல் பண்ணுவாங்க, ஜெயில் தண்டனை கூட அனுபவிக்க வேண்டி வரலாம். ரொம்ப கவனமாக இருங்க பொருட்கள் சேகரிக்கிறவங்க குப்பை தொட்டிகளில். வியாபார வியூகம், வியாபார யுக்தின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ பாருங்கள், ஒரு நபர் கீழே கிடந்து ஏதோ பெருசு காசோட கிடக்கு அப்படின்னு பிறக்கிறாரு. பிறக்கி பார்த்தா அது பெருசும் இல்லை காசும் இல்லை, மணி பர்ஸ் மாதிரி ஒரு பேனர். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்சாக்கான விளம்பரத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. வியாபார யுக்தி தான் இது. அதே மாதிரி குவைத்தில் பல திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்தும் நடக்குது, கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து வேறு நாட்டு காட்சி ஒன்று தான். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ காட்சியில் பார்த்துருப்பீங்க, இந்த பெண் என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்திலே ஒரு நபர் உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு சைட்டில் ஏதோ எடுத்து மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு பேக்கில் இருந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஃபோன் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ உள்ளே வந்திருக்கிற நபர் ஒரு ரோபர், ஒரு திருடர்ன்றது விளங்குது. இவர் வந்து ரோபரி பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் இருந்து பொருட்களை திருடிக்கிட்டு போகிறாரு. இவர் போனதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, மெதுவாக அந்த சைட்லேருந்து மறைச்சி வச்சு புது ஃபோனை எடுக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படியுமே இந்த மாதிரி ரோபரி அதிகமாக நடக்குது, பழைய பொருள் ஒன்று ஃபோன் ஒன்று கட்டாயம் உடஞ்ச ஃபோன் ஒன்று சரி கடையில் கிடந்து சரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யாரும் வரும்போது அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நல்ல பொருட்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு. ரீசெண்டாக மகாபூலாவில் கூட விற்பனைக்கு வச்சுருந்த ஃபோன் ஒன்று ஒரு பிலிப்பீனியை வந்து கத்தியை காட்டி மிரட்டி ஒருத்தர் பிடுங்கிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகிறவங்கள கூட நிறைய பேரை வழிமறித்து அவங்கள்டேருந்து பணம் பர்ஸு ஃபோன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போகிறாங்க. குவைத்தில் இது அதிகமாக நடக்குது. மஹபூலா, கைத்தான், ஃபர்வானியா, ஜிலீப்ஷு இந்த மாதிரி பகுதிகளில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. தங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒன்று நாட்டுக்கு அனுப்புங்க, இல்லை பாதுகாப்பாக எங்கேயாவது வச்சுக்கோங்க, இல்லை குவைத்தில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து அங்கே சரி போட்டு வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட வச்சுக்காதீங்க. ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, தனியாக எங்கேயும் வெளியில் போகாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு அதிகமான குற்றச்செயல் நடக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகின இளைஞர்கள் போதை அடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் யாரையாவது பிடிச்சி இந்த மாதிரி மிரட்டி கூட சிலவங்க வந்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணுறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இரண்டாவதாக வார செய்தியை நிறைய பேர் பார்க்குறாங்களே இல்லை, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.